தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். எல்லை பகுதியில் சீனாவின் படை குவிப்பு வேலை அது போன்ற நகர்வுகள் எல்லாமே வந்து தற்போதைக்கு முன்பு அரிதானதாக இருந்துச்சு, தற்போதைக்கு வழக்கமானதாக மாறிவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு நகர்வு எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது முதல் முறையாக விண்ணை தொடையிருக்கும் தேஜஸ் மார்க்கோன் ஏ போர் விமானம், இவற்றை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது கட்ட கடல் சோதனைக்கு INS விக்ராந்த் போர்க்கப்பல் கிளம்பியுள்ளது, இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். கடைசியாக மெயினாக பார்க்க போகிறது வடகொரியாத நண்பர்களே, மிகப்பெரிய காமெடியாக ஒன்று மாறி இருக்கு. அதாவது உணவை தவிர ஏவுகணை சோதனைலாம் வந்து எங்களுக்கு முக்கியமே கிடையாது, உணவு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்தோட முதல் நாள்லேயே வந்து வடகொரியாவோட அதிபர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் தற்போதைக்கு கடந்த ஒரே வாரத்தில் இரண்டு தடவை வந்து ஏவுகணை சோதனை அப்படின்றது இருமுறை வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இது என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ இந்த செய்திகள் தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம விரிவான நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல் செய்தியாக இந்திய சீனா எல்லை பகுதியில் வழக்கமாக ரொட்டீனாக மாற ஆரம்பிச்சிருக்க ஒன்றை பற்றி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிற நண்பர்களே, எல்லை பகுதியை பொறுத்தவரை வந்து முன்பு பெரிய அளவுக்கு வந்து செய்தி வராது இந்திய சீனா எல்லை பகுதியில். பட் கடந்த 18 மாதங்களாக 3488 கிலோமீட்டர் எல்லை பகுதியிலும் பெரிய அளவிற்கு குறிப்பாக வந்து பதற்றமான சூழல் அப்படின்ற ஒன்றை முன்வைத்து தான் வந்து சீனாவுடைய வேலைகள் எல்லாமே வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நரிதந்திர யுத்துக்களை பயன்படுத்தி பதற்றத்தை எல்லை பகுதியில் நிலைநாட்டி வந்துகிட்டு இருக்கு சீனா. நம்ம எல்லாருமே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, இதை நம்ம ஒரு புறம் வச்சிடலாம். இப்போ ரொட்டீனாக வழக்கமாக மாற ஆரம்பிச்சிருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, படைகளை குவிப்பது, தளவாடங்களை இருக்குவது, அதாவது வந்து பீரங்கி, டேங்கிகள், படை வீரர்கள், பிற ஆயுதங்கள் போன்றவற்றை வந்து எல்லைகளை வந்து அடிக்கடி வந்து குவிப்பது, இந்த ஒரு விஷயம் தான் வந்து தற்போதைக்கு ரொட்டீனாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக வழக்கமாக நடைபெற ஒன்றாகவே வந்து இந்த 18 மாதங்களில் இது வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அதற்கு முன்னதாக எடுத்து பார்க்கும்போது படைகளை குவிக்கிறதும் சரி, டேங்குகள், பீரங்கிகள் போன்றவற்றை வந்து களமிறக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து எப்பயாவது ஒரு முறை வந்து நடக்கும், ரொம்ப வந்து அரிதானதாக வந்து இருக்கும். பட் இப்போ இது நடக்காமல் இருந்தால் தான் வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அப்படித்தான் ரொட்டீனாக தற்போதைக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அதே சமயம் தற்போதைக்கு சீனாவுடைய எண்ணத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எல்லை பகுதியை விரிவுபடுத்துவது, அதாவது சீனாவின் பகுதியை விரிவுபடுத்துவது, அத்துமீறுவது, ஆக்கிரமிப்பது போன்ற மாதிரி தான் வந்து சீனாவின் சின்ன சின்ன நகர்விலிருந்து பெரிய நகர் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து இதைத்தான் வந்து மையமாக வச்சு சீனாவுடைய வேலைகளாக நகர்ற மாதிரி வந்து பிரதிபலித்து காட்டுது நண்பர்களே. அதே வேளையில் நாளைக்கு 14வது சுற்று பேச்சுவதை இரு தரப்பிற்கும் இடையே வந்து நடைபெற இருக்கு. சீனாசிலிருந்து இந்த பேச்சுவதை வெற்றிகரமாக நகர்த்துவதற்கு என்ன நகர்வு எடுக்கப்படுமோ இல்லையோ, இந்தியாவோட அதிகாரிகள் நம்மளோட செயலிருந்து வந்து 3 அம்சங்களை அடிப்படையாக வைத்து பேச்சுவதை நகர் இருப்பதாக தற்போதைக்கு தகவல் வெளியாக இருக்கு. முதல் அம்சத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லை பகுதியில் படைகளை வந்து குறைப்பது, இரண்டாவது படைகளை பின்வாங்குவது, படைகளை வெளியேற்றுவது போன்ற 3 அடிப்படையாக வைத்து வந்து பேச்சுவதை நகர இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவிற்கு நாளைக்கு பேச்சுவதை வந்து வெற்றிகரமாக நகரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கடந்த பேச்சுவதை பெரிய அளவுக்கு வந்து வெற்றியை தழுவ தோல்வியை தான் வந்து தழுவிச்சு, இந்த ஒரு பேச்சுவதை வந்து வெற்றி தழுவுமா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். குறிப்பாக சீனாவுடைய கையில் தான் வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்து சீனாவுடைய ஒத்துழைப்பு இருக்குதோ அந்த அளவிற்கு வந்து இந்த ஒரு பேச்சுவதை அப்படின்றது வெற்றிகரமாக நகரும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்க நண்பர்களே. அடுத்ததாக தேஜஸ் மார்க் 1 ஏ விண்ணில் சீறி பாயிருப்பதை பற்றி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிற நண்பர்களே, தேஜஸ் மார்க் 1 அப்படின்றது எந்த அளவிற்கு சிறப்பாக செயலாற்றுச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். உள்நாட்டு சொந்த தயாரிப்பு சிறப்பாக செயலாற்றி வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துருக்கோம் நண்பர்களே. அவற்றிலிருந்து இன்னும் சில மாறுபட்ட ஒரு வகையில் தான் வந்து தற்போதைக்கு இந்த தேஜஸ் மார்க் 1 ஏ அப்படின்றது கிட்டத்தட்ட 20 மாதங்கள்லேருந்து 24 மாதங்கள் வரைக்கும் வந்து தீவிரமாக இவற்றை வந்து பல்வேறு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான வெற்றிகளை நகர்த்தி தான் வந்து தற்போதைக்கு இது விண்ணில் பாய இருப்பதாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ டெலிவரி ஆக போகுது அப்படின்றது வந்து தகவல் வெளியாகிருச்சு. பட் கவனிக்க வேண்டியது கரெக்டாக ஜூன் மாதம் வந்து விண்ணில் பாய உள்ளது, தேஜஸ் மார்க் 1 விண்ணில் பாய உள்ளது அப்படின்னு வந்து தற்போதைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது, தகவல் வெளியாகிடுச்சு நண்பர்களே. அதே சமயம் வந்து கூடுதலாக தேஜஸ் மார்க் 1 10 போர் விமானங்கள் விமானப்படைக்கு தர இருப்பதாக காத்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதற்கான டெலிவரி வந்து கூடிய விரைவில் வந்து ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக ஹால் நிறுவனத்தோட தலைவர் மாதவன் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சில இஸ்ரேலிய அமைப்புகள் வந்து இணைக்கப்பட இருக்கு, அவற்றை வந்து இங்கே வந்தவுடன் வந்து அவற்றை வந்து இந்த தேஜஸ் மார்க் 1 வந்து பொருத்தப்பட்டு உடனடியாக டெலிவரி ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இதே வரையில் நம்ம வந்து கூடுதலாக கவனிக்க வேண்டியது 2023 அடுத்த வருடம் வந்து தேஜஸ் மார்க் 2 வந்து வெளியாக இருப்பது வந்து கவனிக்கத்தக்க கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்ததாக மூன்றாவது கட்ட கடல் சோதனைக்காக INS விக்ராந்த் கப்பல் புறப்பட்டிருக்கு, இவற்றை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ரீசெண்டாக இந்தியாவின் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவங்களும் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவங்களும் வந்து
இரண்டு வாரங்களில் அடுத்தடுத்து வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலை வந்து நேரில் பார்வையிட்டிருந்தாங்க நண்பர்களே. அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் இரண்டு கட்ட கடல் சோதனை வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கும் நிலையில் மூன்றாவது கட்ட கடல் சோதனைக்காக தற்போதைக்கு கொச்சியில் இருந்து புறப்பட்டு அரபிக்கடல் பகுதியில் தற்போதைக்கு நுழைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதில் முதல் கட்ட சோதனையில் நம்ம வந்து பார்த்தோம்னா கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும் என்ஜின் வழிகாட்டு அமைப்புகள் முக்கிய செயல்பாடுகள் எப்படி வந்து செயலாற்றுது அப்படின்னு வந்து சோதனை நடைபெற்றிருந்துச்சு. அந்த ஒரு சோதனை வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருச்சு நண்பர்களே. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது கட்ட சோதனையின் போது நம்ம வந்து பார்த்தோம்னா கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும் பல்வேறு விதமான எந்திரங்கள் அதே சமயம் வந்து வானூர்திகள் இவெல்லாம் வந்து செயலாற்றுறது எப்படி வந்து சிறப்பாக செயலாற்றுறதா என்ன மாதிரி வந்து செயலாற்றுறது அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டுருச்சு. அது வந்து சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இப்போ இதற்கப்புறமா தான் வந்து தற்போதைய சூழ்நிலையில் மூன்றாவது கட்ட கடல் சோதனைக்கு வந்து தற்போதைக்கு கிளம்பியிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமான சூழ்நிலைகள் எவ்வாறு எதிர்கொள்றது பல்வேறு விதமான சூழ்நிலைகள் எப்படி வந்து சிறப்பாக செயலாற்றுறது அப்படின்ற மாதிரி வந்து பல்வேறு விதமான சோதனைகள் வந்து இப்போ இறுதிக்கட்ட இந்த மூன்றாவது சோதனை வந்து நடைபெற இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதில் வந்து வெற்றியடையும் பட்சத்தில் வந்து இந்த எல்லா சோதனையும் வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு குறிப்பாக வந்து சிறப்பாக செயலாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் வந்து பார்க்கப்படும் நண்பர்களே. அவற்றின் மூலமாக தான் இந்த ஒரு சோதனை அப்படின்றது தற்போதைக்கு மூன்றாவது கட்டம் விரைவாக நடைபெற்று வருவதாக பார்க்கப்படுகிறது. கடைசியாக மீண்டும் சோதனை ஆரம்பிச்சிருக்கும் வடகொரியா இவற்றை மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நண்பர்களே, அதாவது ஏவுகணை சோதனை வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு நாடாக இந்த வடகொரியா வந்து பார்க்கப்பட்டு வருது. பல்வேறு விதமான சோதனைகளை அடுத்தடுத்து வந்து பண்ணி தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக விளங்கி வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா போன வருட காலத்தில் பல்வேறு விதமான சோதனைகளை வந்து வடகொரியா வந்து இறங்கிருச்சு ஏவுகணையில். குறிப்பாக இந்த வருடத்தின் ஆரம்பத்தின் முதல் நாள் வந்து வடகொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா உணவு மட்டுமே குறிக்கோள், உணவு தான் வந்து மெயின், ஏவுகணை சோதனை ஒரு புறம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான், உணவு தான் இந்த வருடத்தில் நமக்கு வந்து முக்கியமானது ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங் முதல் நாளே வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கான முக்கியமான நகர்கள் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ உடனே வந்து செய்தி வெளியானே வந்து எல்லா நாடுகளும் வந்து நினைச்சுக்கிட்டது வடகொரிய தலைவர் இதுக்கு மேலே வந்து இந்த வருடத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏவுகணைகளை வந்து ஈடுபாடுக்கு வந்து காட்டாது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுச்சு, பெரிய அளவுக்கு வந்து குறைச்சிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுச்சு. பட் இந்த ஒரு நேரத்தில் அதிர்ச்சிகரமாக ஒரு செய்தி வெளியாகிருக்கு. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா கடந்த 5ஆம் தேதி அதாவது வந்து புதன்கிழமை அன்றைக்கி வந்து வடகொரியா மீண்டும் ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின் மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஏவுகணையை வந்து சோதனை செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி வந்து வடகொரியா சிலிருந்து சொல்லப்பட்டுருச்சு. சரி ஓகே, போன வாரம் தான் வந்து இந்த ஒரு சோதனை வந்து நடைபெற்று முடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா மீண்டும் இன்றைக்கு வந்து 700 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்கை கணக்கொச்சிதமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை வந்து மீண்டும் சோதனை செஞ்சு முடிச்சிருக்கோம். ஜப்பான் கடற்பகுதி அருகே வந்து சோதனை நடைபெற்று முடிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் வந்து இந்த ஒரு நேரத்தில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா சிலிருந்து வந்து கடுமையான கண்டனங்கள் பதிவு பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதில் வடகொரியாசிலிருந்து வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது உணவு தான் முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு மாதிரி இந்த வருஷத்தோட முதல் நாளில் சொல்லப்பட்டிருந்தாலும் நாங்கள் எப்பயும் போல ஏவுகணை சோதனை பண்ணிட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு மாதிரி வந்து அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இது எல்லாமே வந்து தற்போதைக்கு பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சரி இதெல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோவின் முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நினச்ச கேள்வி, சீனாவுடைய நகர்வு வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து ரொட்டீனாக போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஈடுபடுத்து நகரும் ஒரு வேலையில் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஆயுதங்கள் தளவாடங்கள் போன்றவற்றை வந்து ரொட்டீனாக வந்து கிளம்பிருக்கும் ஒரு சூழ்நிலை வந்து தற்போதைக்கு மாறி ஆரம்பிச்சிருக்கு எல்லைப் பகுதியில். இவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நாளைக்கு நடைபெற இருக்க பேச்சுவார்த்தையை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அதில் சீனா எந்த அளவுக்கு வந்து புடி கொடுத்து பேச்சும் அதற்கான நகர்வை சீனா எந்த அளவுக்கு எடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுது, உங்களோட ஒப்பீனியன் உங்களோட கருத்தை உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற வேறு தான் டாப்பிக்கில் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், கட்டாயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வச்சு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்படின்னா தான் தினமும் பேசுகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நாளைக்கு உள்ள ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த், பை.